எந்த இந்த 12 வேர்ப் மேல இருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரோல யூ ஹேவ் 12 வேர்ப்ஸ், யூ ஹேவ் டு சூஸ் ஒன் விச் இஸ் த பெஸ்ட் ஒன் அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். அது வந்து நீங்க நார்மலா இதெல்லாமே வந்து பேசுற வார்த்தைகள் தான். நீங்க எந்த வேர்ப் சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத பாக்கணும். லெட்ஸ் லுக் அட் திஸ். கவிதா மேம், டேஷ் அ பால். சார், எந்த அந்த மேல உள்ள 12 வேர்ட்ஸ் எந்த வேர்டை சூஸ் பண்ணுவீங்க? சேவிய பாலா சார், இல்லை, நல்லா படிச்சு பாருங்க, அந்த 12 மைண்ட்ல அப்படியே கொண்டு வந்துருங்க. ஹேவ் ஏ பால், இல்லையே, பெஸ்ட் ஆன்சர் கேட்டேன், இதுல பெஸ்ட் ஆன்சர் ஒண்ணுதான் இருக்கும். கேட்ச் த பால் சார். யா, கேட்ச் அ பால். நல்லா பாத்துக்கீங்க, கேட்ச் அ பால். இது நார்மலா நீங்க பேசுறப்ப யூ கேன், சப்ஜெக்டே தேவையில்லை, டைரக்டா வேர்ப் இருந்து ஆரம்பிக்கலாம். கேட்ச் அ பால். எஸ், சூப்பர். நவ ரெண்டாவது ஒண்ணு கொஞ்சம் ட்ரிக்கி இருக்கு. டேக் ஏ பாத், டேக் அ பாத், அதை தாண்டி இன்னொன்னு இருக்குது. ஸோ ஒரு அமெரிக்கனைஸ்ட் வெர்ஷன் இருக்குது, மேக் ஏ பாத் அஸ்ன் ஹாவ் அ பாத்னு சொல்லுவாங்க. ஹேவ் ஏ பாத். ஓகே, ஹாவ் அ பாத், வெரி வெரி குட். நவ டேக் ஏ பிரேக், டேக் அ பிரேக்னா என்ன அர்த்தங்க? ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. டேக் அ பிரேக், வெரி குட். நவ Take a கேன் யூ டூ break. திஸ், டேஷ் அ பஸ். கெட் அ பஸ் சார். ஏன், நீங்க ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும். கெட் ஆன் எ பஸ். இல்லையே, கெட் யாராவது உங்க சொன்னாங்க, சொன்னாங்க ஆல்ரெடி, இந்த ஆன்சர் சொன்னாங்க. கெட் அ பஸ் அப்படி நார்மலா என்ன சொல்லுங்க? கெட் ஆன் எ பஸ் கேட்ச் அ பஸ், கெட் ஆன் கேட்ச் அ பஸ்ன்னே சொல்லுங்க. கேட்ச் அ பஸ். ஐ ஹேவ் டு ஜஸ்ட் கேட்ச் தி பெஸ்ட் ஆன்சர் குட் பீ தட். சோ இது வந்து வெர்ப் கலகேஷன் சொல்லுவாங்க. நீங்க வந்து நிறைய வேர்பை டைரக்டா தமிழ் படுத்த முடியாது, அப்படியே இந்த ஃப்ரேஸ் அப்படியே நீங்க கத்துக்கலாம். லெட்ஸ் டூ இட், லெட்ஸ் டூ இட் நவ. லோகநாதன் சார், 5 டேஷ் சான்ஸ். Have a chance. Make அது it. அது அதை விட பெஸ்டா என்ன இருக்க முடியும்? ஒரே ஒரே நிமிஷம், அதை விட பெஸ்டா என்ன Get a இருக்கு? chance. Get a chance. கெட் அ சான்ஸ்ங்கிறது கலோக்கியலாம் நிறைய இடத்துல அதான் யூஸ் பண்ணுவாங்க. கெட் அ சான்ஸ், இஃப் யூ கெட் அ சான்ஸ் ப்ளீஸ் கால் மீ, இஃப் யூ கெட் அ சான்ஸ். அதர் திங்ஸ் மைட் பி பாசிபிள், த பெஸ்ட் ஆன்சர் வில் பி கெட் அ சான்ஸ். Okay. We'll go with the next one. Who can do that? இது பாருங்க, பின்னாடி உள்ளது ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுக்குது பாருங்க. இதை வச்சு நம்பர் 7 என்னன்னு சொல்லுங்க, நம்பர் 6 வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. வர எப்படி வரும் ஹாவு கோல்னா எப்படி வரும்? சரி சார், ரைட், அதுதான் இந்த எக்ஸசைஸ் கொடுக்குது. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதை யூஸ் பண்ணுவாங்கல்ல, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதை வந்து கேஷுவலா யூஸ் பண்ணுவாங்க. சொன்னா 6 வந்துடும், 7 6 ஒண்ணுதான். 7 சொல்லுங்க. என்ன சொல்றது? கோல்டு கோல்டு மேக் ஏ கோட் கோல்டு புடிச்சிட்டாங்க. சார், பிஎச் சில் வருமாங்க சார். கேட்ச் அ கோல்டு, கேட்ச் அ செல். சில்லு தான் கோல்டு, இங்க கோல்டு தான் சில்லு. கேட்ச் அ கோல்டுனாக்க கோல்டு புடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டது. டிட் யூ கேட்ச் அ கோல்டு அப்படின்னா உங்களுக்கு சைல் இது புடிச்சிருக்கா, இது புடிச்சிருச்சா, கோல்டு புடிச்சிருச்சா. இப்ப தமிழ்ல புடிச்சிருக்குங்கிற மாதிரியே அங்க அந்த ஒரு யூஸ் பண்ணுவாங்க. இந்த காம்ப்ளிமெண்ட் என்னன்னு தெரியுமா? காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது சார், ஏதாவது ஆமா, காம்ப்ளிமெண்ட், வாழ்த்து சொல்றது, வாழ்த்து. வாழ்த்து கொடுக்கறது. அதே மாதிரி இப்ப இதுக்கு வந்து கரெக்டா ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. இந்த 9 இந்த 12 ஒன்னே ஒண்ணுதான். ஹாவ் ஏ கம்ப்ளீட். இல்ல, அப்படியே சொல்ல முடியாது, உங்களுக்கே தெரியுது, சொல்றப்பே தப்புன்னு தெரியுது பாத்தீங்களா. அது ஜெல்லாது, ஒரே ஒரு வார்த்தை தான் ஆகும். இட்ஸ் எ காம்ப்ளிமெண்ட். நம்ம கொடுக்கறதுங்கிறது ரைட்டு, நம்ம கொடுக்குறோங்கிறது ரைட்டு, ஆனா கரெக்டான அந்த வேர்டு வேற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷ்ல.
ஈஸ்வரன் சார் நீங்க சொல்லி ஆகணும், வாயில பேசி ஆகணும். நீங்க ஈஸ்வரன் சார் எல்லாருக்கும் போடுறாரு, இதை அனுப்பியிருக்காரு. ஆனா நீ அவருக்கு சொல்லிட்டா நல்லா இருக்கும். சார் ப்ரொவைட் வருமாங்க சார்? பேய காம்ப்ளிமெண்ட், பேய் பே காம்ப்ளிமெண்ட். எனிதிங் வேல்யூபிள், பேய பேய காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸியான வார்த்தை 9, ஆனா கரெக்டா சொல்லணும். ஒரே ஒரு வார்த்தை தான் பெஸ்ட் ஆன்சர். இந்த 12க்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்க போகும். ஏகப்பட்ட வேர்பு, நீங்க பேசுற வேர்பு சார் ஹாவ் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒன்னே ஒண்ணு தான் வரும். ஒரு கைதியின் டைரி மாதிரி தான் அது. கீப் சார். கீப் அ டைரி, சூப்பர். யார் அவங்க கவிதா மேம்மா? சூப்பரானது. புவனேஸ்வரி சார். புவனேஸ்வரி, சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமை 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 அருமை. ஓகே ஓகே ஈஸ்வரன் சார், அது பிக் ஒன். 10th வந்து இன்ஸ்பைரிங் ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சு. மேக் எ டிஃபரன்ஸ், மேக் அ டிஃபரன்ஸ், ஏதாவது ஒன்று கலக்கணும், கலக்கிறதுங்க இல்லையா, மேக் டிஃபரன்ஸ், ஒரு பெரிய வேறுபாடை ஏற்படுத்துறது, ஒரு பெரிய புரட்சி ஒன்று பண்ணுறது. மேக் எ டிஃபரன்ஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா மல்டிபிள் ஆன்சர் இருக்கலாம், நமக்கு வேண்டியது பெஸ்ட் ஆன்சர். இந்த 12 தான் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பேச போகிறப்ப பார்க்கலாம், சூப்பர் சூப்பர். அடுத்தது ஈஸி, ஸ்ட்ரைட்டா நீங்க அடிச்சலாம். ஐயா பிரைஸ் சார், ஸ்ட்ரைட்டா பண்ணிடலாம். நல்லா பாருங்க, அந்த 12 குயிக்கா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க, திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ண பண்ண ஈஸி ஆயிடும். பண்ணலாம். குட் சான், குட் டைம். இது வந்து மூவிஸ்லாம் வரும், மூவிஸ்லாம் வந்து கேஷுவலா பேசுவாங்க. ஹேவ் ஏ குட் டைம், மேக் ஏ குட் டைம் சார். ஹேவ் ஏ குட் டைம், சூப்பர். ஹேவ் ஏ குட் டைம். அந்த 12 மைண்ட்ல இப்ப வந்திருக்கு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஈஸியா வந்துடும். 12க்குள்ள உங்களை சூஸ் பண்ணுங்க, நல்லா யூஸ் பண்ணா வேற எதுவும் வராது. நீங்க பாசிட்டிவா யோசிக்கலாம், நெகட்டிவா யோசிக்கலாம். மேக் எ ஹாபிட், கீப் எ ஹாபிட். சோ மேக் எ ஹாபிட் வராது, பிரேக் எ ஹாபிட் வரும். ஏன்னா ஆல்ரெடி உள்ள ஒரு ஹாபிட், ஜெனரலா பிரேக் எ ஹாபிட் சொல்ல மாட்டாங்க, ஃபார்ம் எ ஹாபிட்னு சொல்லுவாங்க. பிரேக் எ ஹாபிட், சோ பிரேக் இல்ல பிரேக். சோ ஈஸி 15-1 ஈஸி, நீங்க பண்ணிடலாம். டு டு எ ஹாபிட். இன்னொரு சொல்லுங்க. டூ வராது, டூ வராது. டேக் ஏ ஹேர்கட் அப்படியும் வராது, டூனு வராது, மேக் மேக் வராது, ஹேவ் ஏ ஹேர்கட் சார். ஹேவ் ஏ ஹேர்கட், ஹேவ் ஹேவ்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க, ஹேவ்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. 16 அது மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியானது. இது நார்மலா பேசுறதா? எஸ் கெட் எ ஹாலிடே. ஓ நீங்க எப்படி வாங்க சார்? ஹேவ் எ ஹாலிடே. ஹேவ் எ ஹாலிடே, வெரி குட் வெரி குட். இது ஈஸி, இது ஈஸி. கெட் எ ஜாப். கெட் எ ஜாப், நோட் இட் டவுன், நோட் இட் டவுன், சூப்பர் சூப்பரா சொன்னாங்க. நீங்க டைம் எடுத்துட்டே பண்ணலாம், அந்த 12 பாக்குறதுக்கு டைம் வச்சுக்கோங்க. நீங்க கரெக்டா சொல்லணும், அதுதான் முக்கியம். பிரேக் கலெக். பிரேக் லெக்னா என்ன மீனிங் தெரியுமா? கால் உடைச்சது. இல்ல, குட் லக்னு. நீங்க ஏதாவது ஒரு போட்டிக்கு போறீங்க, ஒரு விளையாட்டுக்கு போறீங்க, ஒரு ஸ்போர்ட் நீங்க போட்டி போட போறீங்க, பிரேக் லெக்னு சொல்லுவாங்க, குட் லக்னு சொல்லுவாங்க.
வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு. பிரேக் லக்னா குட் லக், அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது அப்படி வச்சிருக்காங்க. பிரேக் லக் அது வந்து ஒரு இடியம், நீங்க அப்படியே வச்சுக்கலாம். நீங்க இப்ப பாருங்க டேஷ் லுக்கு உங்களுக்கு ஈஸியா சொல்லிடலாம். அது Have a look. ஹாவ் எ லுக்கை விட பெட்டர் வேர்டு ஒண்ணு இருக்குது, Take a look. டேக் அ லுக் பெட்டர். யூ கேன் கோ வித் Take a டேக் லுக், ஹாவ் எ லுக் பெட்டர், டேக் அ லுக் இஸ் பெட்டர். இது இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இது பண்ணும். மெஸ் என்னவா இருக்கலாம்? பே இல்ல பே மெஸ் இல்ல மெஸ்ன்னு குழப்பம். Have a miss. ஹாவ் அ மெஸ் வராது. எப்படி அது ஹாவ் அ மெஸ் குழப்பத்தை பெற்றுருங்கன்னு வராது. Break us. Break. Dash and miss out of this. பேசிக் இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான கிட்ஸ் மூவிஸ் நிறைய இருக்கு, எல்லா வார்த்தையும் வந்துடும் அதுல. We can do it. Four letters. Four letters. கேச்சி எம்எஸ்ஆ சார். இல்ல நீங்க நீங்களே சொல்லணும்னு தான் பாக்குறேன் சார். மெஸ் மீனிங் சொல்லுங்க. மெஸ்னாக்க இப்படி போய் சொதப்பி வச்சிருக்கிய, இப்படி குழப்ப இப்படி கேஷ் அண்ட் மெஸ் பாஸ்ட் டென்ஸ்ல போடுறதுனால போடலாம், ஆனா இது பிரசன்ட் வேர்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்க பிரசன்ட் யூ மேக் எ மெஸ் நோட் பண்ணிக்க, இது கலெக்டேட் பண்ணும், இப்படிதான் அது கலெக்டேட் பண்ணும். நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க, இது எல்லாமே நவுனா வருது பாருங்க. இந்த சைடு ஃபுல்லா வேர்ப் வருது, இந்த 12 வேர்ப் தான் நம்மளுக்கு ஈஸி. 22 ஈஸி. மேக் ஏ மிஸ்டேக். யா சரியா. ஹேவ் ஹேட் ஏ மிஸ்டேக். நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க. நீங்க ஒன்னு தான் சொல்லணும், மேக் ஏ மிஸ்டேக். சூப்பர், அதுதான். ஏன் டவுட் வருது உங்களுக்கு? நாய்ஸ் என்னங்க? ஈஸி ஈஸி ஈஸி. Make a nice. Super. 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 நோட் பண்ணிக்கங்க. நீங்க டைம் எடுத்துட்டு நோட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போலாம். என்னோட நோட்ஸ் எல்லாம் போய் உங்க நோட்ஸ் நீங்க பார்க்கலாம். You have a problem. You have a problem. Have a problem. நம்ம have a problem சொல்லலாம். வேற எதுவும் ஈக்குவலா ரொம்ப க்ளோஸா வரல. 24 ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். Keep your promise. Keep a promise. வேற ஏதாவது இருக்கா? ரெண்டு வாட்டி போட்டிருக்கல, வேற ஏதாவது இருக்கா? கெட் ப்ராமிஸா சார். சூப்பர், பிரேக் கீப் அ ப்ராமிஸ், பிரேக் அ ப்ராமிஸ், அவ்வளவுதான் அவ்வளவுதான். குட் ஜாப். இப்ப அவசரமா போறேன் அப்படின்னு இருக்கு. ஐ வாண்ட் டு ஸ்லோ டவுன். நீங்க எடுக்கிற டயத்தை கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்க நீங்க 26 சொல்லலாம். நீங்க யோசிச்சு பண்ணுங்க. அந்த 12 உங்களுக்கு இப்ப மைண்ட்ல வந்துடும். 12 அதனால தான் டாப்ல போட்டு வச்சிருக்கேன். மேக்கிய ரெக்கார்டா சார்? மேக்க ரெக்கார்டோட வேற ஏதாவது சொல்லுவாங்களா? பிரேக் ரெக்கார்ட். ரொம்ப பெரிய விஷயம் அது. பிரேக் ரெக்கார்ட் தி பெஸ்ட் ஆன்சர் தான். மேக்க ரெக்கார்ட் ரெக்கார்ட் தான். நல்லா இந்த வார்த்தையை உள்வாங்கிக்கிங்க. இந்த வார்த்தைகள் தான் நீங்க ரைட் ஹேண்ட் சைட் சரி நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கீப் எ ரிலேஷன்ஷிப். கீப் எ ரிலேஷன்ஷிப் விட பெஸ்ட் மேக் ரிலேஷன்ஷிப் விட ஒண்ணு இருக்கு. கேட்ச் இ டாஷ் எ ரிலேஷன்ஷிப். கி டாஷ் இப்ப பாருங்க அந்த ஹால் தான் கீப் எ ரிலேஷன்ஷிப். சோ தே ஹேவ் தட். இங்க ரெண்டு போட்டுருக்க பாருங்க. ஈஸி. இன்னொன்னு டேக் அதிகமா இது பண்ணுவோம். அடுத்தது அதேதான் சார். நம்ம டேக் ரொம்ப முக்கியம். கீப் எ சீக்ரெட். வெரி நைஸ்.
Careful, careful, careful. Solo 33. Make. இல்ல எல்லாமே வர்ற மாதிரி இருக்கு, ஆனா ஒண்ணே ஒண்ணு தான் பெஸ்ட் ஆன்சர். Get, sir. Get, yes, sir. Very good, very good, very good. Super, super. நல்ல டைம் எடுத்துங்க, இந்த பன்னெண்டையும் உள்வாங்கிட்டு சொல்லணும். அவசரமா வேற ஏதாவது சொல்லுவா? இப்ப கெட்ட டாக்ஸிங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு பெஸ்ட் ஒண்ணு அது இல்லையே. அடிக்கடி வரும் மூவிஸ்ல, நம்ம நம்மள ஈஸியா குழப்பி விட்டுரும். அப்படியே தமிழ் படிச்சிட முடியாது. எல்லாரும் நோட் பண்ணிக்கலாமா? த்ரீ லெட்டர்ஸ், த்ரீ லெட்டர்ஸ். கெட்டிய விசிட் எப்படி வரும் உங்களுக்கே தெரியாது, வராது. அடுத்தது பாருங்க, டஃப் ஆனது. நீங்க ரெண்டு எல்லாத்தையும் விளக்கி ரெண்டு மட்டும் இருக்கும். ஹேவ் an appointment, ஹேவ் an appointment சார். நிச்சயம் வராது. ஐ ஹேவ் an appointment வரும் சார். மேக் an appointment, மேக் வராது. மேக் வந்து செகண்ட் பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஆன்சர் உள்ள இருக்கு. ஐ கெட் an appointment, கெட் an appointment வராது. ஆனா எல்லாமே வர்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? கீப் an appointment, கீப் an appointment. இதுதான் வந்து பாசிட்டிவான வருது. அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கீப் அன் அப்பாயின்மெண்ட், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கீங்க அப்படிங்கறத அடிக்கடி சொல்லுவாங்க. மேக் அன் அப்பாயின்மெண்ட் இருக்கா? இருக்கு. நம்ம வந்து நம்ம சபார்டினேட்டை ஜஸ்ட் மேக் அன் அப்பாயின்மெண்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி கெட் அன் அப்பாயின்மெண்ட்னு கலோக்கியலாம் சொல்லலாம். அது எதுவுமே தப்பு இல்லை. இந்த பெஸ்ட் ஆன்சர்னு வர்றப்ப கீப் தான். 39 பாருங்க, எது வேணாலும் நீங்க சொல்லலாம்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் நம்ம அடிக்கடி கரெக்டா பேசுவோம். சார் டேக் an effort, நோ எஃபோர்ட். பிரேக் an effect, இந்த இடத்துல தான் லேர்னிங் வேணும் எனக்கு. கம்ப்ளீட்டா அந்த ஹோம்வொர்க் மட்டும் பிரேக் an effect சார். நோ, எனக்கு அந்த ஹோம்வொர்க் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. இது சூப்பரான ஒரு இது. நீங்க பார்க்கலாம், நீங்க மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா ரிலேட் பண்ணிடலாம். கீப் மேக் an effort, எப்பயுமே மேக் an effort நோட் பண்ணிக்கோங்க. மேக் an effort. பார்ட்டி, இதெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம். ஐ ஹேவ் an exam. இல்ல நீங்க ஐ ஹேவ் இல்ல, நீங்க சொல்ல போறீங்க. நீங்க யார்த்தையும் ஒருத்தர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ் சுமதி மேம். ஐ போட கூடாது. நீங்க நீங்க எனக்கு எக்ஸாம் இருக்கு, எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லும்போது எப்படி சார்? இல்ல இல்ல, நீங்க ஐ போட போறது இல்ல, ஐயே கிடையாது இது. நீங்க யூன்னு சொல்லி ஒரு எதிராக எல்லாமே எதிரிட்ட பேசுறீங்க. எதிரில ஒருத்தர் பேசுறீங்க. கஷ்டப்படுறோம். Take an exam. You take an exam. You pass that exam, you get a job. 41. Adi avlo customer nadu kedaidha 40. Bodeshwari 41. Do angry. Do. Neenga 12 padikiranu theriyudhe. Get angry.
get angry get angry get angry நீங்க வந்து வேற எது எப்படி போடுங்க make angry save angry do angry take angry எதுமே வராது catch angry பாருங்க have angry எல்லாம் வராது get i got angry you get angry you got angry look at that astray astray no சொல்லிட்டிரது நினைச்சா புரியுது கிடைக்கல astray means the இது ரொம்ப ஆஸ்ட்ரேனாக சொதப்பிட்டோம்னு அர்த்தம் நினைச்சாமே நடக்கல the plants went astray கோங்கிற வார்த்தை தான் ஒண்ணு இல்லை கோ ஆஸ்ட்ரேனா போய் போயிடுச்சு சொதப்பிடுச்சு இது 43 வந்து அடிக்கடி வரும் இது முக்கியமானது நீங்க யோசிச்சீங்கன்னா வந்துடும் நீங்க எங்கேயாவது pay attention, pay attention, sir. Super. Pay visit, many pay us. And the pay no panas and the matul and I get it. Wow. 44. Veena pochi, Veena pochi. Veena pochi. Solita, you put a break room. Break us. Break. Yeah, Veena pochi. Bad in one day. Mac para. Mac. Light is there, but it's somebody calling Veena pochi. Get bad. Go bad. இப்ப பாருங்க இதுதான் இது ஈஸி வலிக்கா இருந்து என்ன மீனிங் சார் வலுக்கதான் வலுக்கா இருந்தா முடிவுதான் போயிருக்கு கோ பால்டு தான் கோ பால்டு சோ மூவிஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே எல்லாரும் ஏதோ ஒன்றுல இமர்ஸ் ஆகணுமே படிக்கணும் எழுதணும் பேசணும் கேட்கணும் ஏதோ ஒன்று பண்ணுமே இது பாருங்க இதெல்லாம் நியூஸ் பேப்பர் டெய்லி வரும் பேங்க்ரப்ட்னா என்ன பேங்க்ரப்ட்னா என்ன திவாலாகிறது திவாலாகிறது எழுதிக்கிறீங்களா குயிக்கா எழுதிக்கிறோமா எழுதிக்கலாமா லோகநாதன் சார் பண்ணிக்கலாமா திவாலாகிறதுக்கு என்ன பண்ணலாம் சேவ் பேங்க்ரப்ட் சார் சேவ் பேங்க்ரப்ட் இல்ல இல்ல சேவ் இல்ல போய் இது பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு பேங்க்ரப்ட் நான் என்ன நினைச்சனா அது ஆகத்தை தடுக்கலாம் அப்படினு சேவ் பேங்க்ரப்ட் அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த வார்த்தை ஆனா இதுல ஒரு பெஸ்ட் வேர்ட் இருக்கு 12 வார்த்தையில ஒரு வார்த்தை அதை யூஸ் பண்ணாங்க போயிட்டா போயிடுச்சுப்பான்ட்டு சார் கோ சார் கோ பேங்க்ரப்ட் வெரி குட் கலக்கிறாரு beautiful yeah come close படிச்சிருங்க எல்லாத்தையும் நீங்க 12 படிச்சிட்டு சொல்றதா நினைக்கிறேன் 12 நீங்க படிச்சிட்டு தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் you take care of it that part do complete no வித்துன்னு வருது பாருங்க வித்து வருது பாருங்க சார் மே கம்ப்ளீட் இல்ல இல்ல கெட்டா சார் இல்ல ஹவ் கம்ப்ளீட் கோ வருமா சார் கோ கம்ப்ளீட் வித் கம் கம்ப்ளீட் வித் கெட் கம்ப்ளீட் கம் 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 தான் வரும் முடிச்சிட்டு வாங்கன்னு முடிச்சிட்டு வாங்க 54 மே கண்ட்ரோல் கீப் கண்ட்ரோல் கீப் கண்ட்ரோல் அடிக்கிறது பாருங்க இந்த கலெக்டிங் தான் இந்த வேர்டு தான் வேணும் உங்களுக்கு கண்ட்ரோல்ங்கிறது நவுன் இங்க வெர்ப் கலெக்டிங் பாருங்க பக்கா பாருங்க இதெல்லாம் வந்து
கேஷுவலா பேசுறதுல வருது. நம்ம தமிழ்ல பேசுறப்ப இது யோசிக்கவே மாட்டோம், இப்படி யோசிக்க மாட்டோம். பைத்தியம்டா அவனுக்குன்னு சொல்லுவாங்களே, அதான் பைத்தியம் ஆயிட்டான்டா. உனக்கு என்ன பைத்தியம், உனக்கு என்ன பைத்தியம்னு கேப்பாங்களே. மேக் இல்ல உனக்கு என்ன பைத்தியம், மேக் கோ கிரேசி கோ கிரேசி கோ கிரேசி. பைத்தியமா போயிட்டானா அந்த அளவு உனக்கு என்ன, இது அவனுக்கு ஏதாவது மண்டியில ஏதாவது கோளாறா அப்படின்னு இது பாருங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே வராது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், எது போடுங்க, பிரேக் டார்க், ஹாவ் டார்க், யாராவது சொல்ல முடியுமா? கோ டார்க், இருட்டா போயிடுச்சு, இருட்டா போயிடுச்சு. இங்க பாருங்க, டெஃப். எஃப் டெஃப்னா சேவ்டாங்க எஃப் சார். நல்லா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப அந்த கேம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க உங்களுக்கு. ஏன் அது ரொம்ப ஈஸியான வார்த்தை தானே அது. கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அபத்திட்டு. இல்ல வராது, நல்லா யோசிச்சு பாருங்க. படாது அடிக்கலாம், அடிக்கலாம். நீங்க 12 பார்த்து அடிச்சிடலாம். இல்ல அவ ஹாவ் வராது, இல்ல பா எல்லாமே 12 பிரசன்ட். நீங்க பிரசன்டே சொல்லலாம். குடிச்சிட்டு போனா நல்லா பாருங்க. 3 letters நீங்க பேசுறப்ப, அது அப்புறம் இன்னொருத்தவங்க பேசுறப்ப வச்சு அது மாத்தீங்கன்னா ஈஸியா வரும். ஹாவ் வரும், இதெல்லாம் வராது. இல்ல ட்ரங்க்னு 7-8 மீனிங் இருக்கு. வெரி குட், வெரி குட். அதுக்கு மட்டும் 7-8 மீனிங் இருக்கு. He got drunk and he shouted at us. So, ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான். 59 அந்த 12 பாத்துட்டே இருங்க. பாதி ஏ எலக்ட்ரிசிட்டி இன்னொரு வாட்டி பேச. சூப்பர் சூப்பர், ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறேன் நான். எழுதணும், நீங்க எழுதணும். சேவ் எனர்ஜி, சூப்பர் சூப்பர். கெட் ஆன் திஸ், கேர்ஃபுல் கேர்ஃபுல், டேக் யுவர் டைம். கேட்ச் ஃபயரா சார், கேட்ச் ஃபயர். என்ன அருமை பாருங்க, அருமையா கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அது அருமையா கொண்டு வந்துருக்காரு. இவ்வளவுதான், இவ்வளவுதான். ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா சரசரனு வந்துடும். இது கலகேட்டிங் வேர்டு, இதுதான் வரும். சூப்பர், இதெல்லாம் சூப்பரான வார்த்தை. அடிக்கடி மூவிஸ்ல பயன்படுத்துவாங்க, கலோக்கியலாம். என்ன சூப்பரா இருக்கு. டைம் ஸ்லோ டவுன் பண்ணியே பண்ணலாம். டோன்ட் வரி, வி ஹேவ் லாட் ஆஃப் டைம். ஆனா தப்பு இல்லாம சொல்லு சார். பிரேக் ஃபர்னிச்சர், இன்னொரு வாட்டி பிரேக் ஃபர்னிச்சர். நோ, நெகட்டிவா சொல்லணும் அவசியம் இல்லை. வாஸ்து வேற சூப்பர் வேர்ட் இருக்க. மேக் தான், பிரேக் தான், அப்புறம் தான் வரணும். இந்த இடத்துல நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் வராது. மேக் கலக்கிட்டாரு. அருமை அருமை. Get. You can do. Ask a customer. Go into view. Go into view. Varade. Keep into view. Varade. Take. Make into view, sir.
No, four letters. Not that four மேக் letters. மேக் வராது மா சார். ஒண்ணு கம்மிங் டு வியூ. கமெண்ட், கமெண்ட் வியூ, கமெண்ட் வியூ. ஆ வியூக்குள்ள வாங்க, கமெண்ட் வியூ. ஈஸி ஈஸி. ஹேவ் லாஸ்ட் ஹெட் லாஸ்ட் சார், ஹெட் லாஸ்ட் நீங்க லாஸ்ட். ஹேவ் லாஸ்ட் லா சார். ஹேவ் லாஸ்ட் வராது வராதே. எந்த லாஸ்ட்? அந்த லாஸ்ட் போச்சு. கம் 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 லாஸ்ட். அருமையா சொல்லு. கம் ஃபர்ஸ்ட் மாதிரி கம் லாஸ்ட். எல்ஏஎஸ் கெட் 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 லாஸ்ட். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஹேவ் லஞ்ச். ஹேவ் லஞ்ச். ஹேவ் லஞ்ச். ஹேட் ஹேட் கேக் லஞ்ச்னா பிரிட்டன். ஆனா ஹேவ் லஞ்ச் தான் ஜெனரலா வந்து சொல்றது வந்து ஹேவ் லஞ்ச். நோட் பண்ணிக்கோங்க. நீங்க டேக் லஞ்ச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேடம் மேடம் கோ மேட் சார். கோ மேட். ஆங்கிரி ஆங்கிரி. கோ மேட் சார். கோ மேட். மேக் மேட். இது நோவேல. கோ மேட். கோ மேட். கோ மேடம். எஸ் கோ கெட் மேரிட். கெட் மேரிட். ஸ்லோ ஸ்லோ பண்ணுங்க சுமதி மேம். ஸ்லோ பண்ணுங்க. யாரா கோ மிஸ்ஸிங் படாதுங்க. கஷ்டப்பட்டு போறாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். யாராவது ஒருத்தங்க படிக்க போறாங்க. இத கெட் என்னது மிஸ்ஸிங் வந்து என்ன? கெட் மிஸ்ஸிங். ஓ ஓ டிட் யூ மிஸ் இட்? யா சார். கெட் மிஸ்ஸிங். டேக் டேக் மிஸ்ஸிங். கெட் மிஸ்ஸிங். டேக் மிஸ்ஸிங் எப்படி ஒரு வராது? காட் காட் மிஸ்ஸிங். யா இதுல வந்து டூ லெட்டர்ஸ் தான் அது. ஹேவ் மிஸ்ஸிங். நோ சாரி சாரி. டூ லெட்டர்ஸ். டூ மிஸ்ஸிங். கோ மிஸ்ஸிங். கோ மிஸ்ஸிங். கெட் மிஸ்ஸிங். ஹி. சோ அது அந்த கோ வச்சு பாஸ்ட் இன்சர்ட் பண்ணுவாங்க. எது வேணாலும் பண்ணலாம். ஆனா மிஸ்ஸிங் முன்னாடி கோ தான் வரும். டேக் மிஸ்ஸிங் சர்வ் மிஸ்ஸிங் எதுவுமே வராது. மேக் மிஸ்ஸிங் வராது. ஒரே வார்த்தை கோ மிஸ்ஸிங் தான். இதே நீங்க அப்படியே தமிழ் படுத்த கூடாது. இந்த கலகேஷன் அப்படியே உள்வாங்கிக்கணும். இங்க பாருங்க அடுத்த 74 75 ரெண்டு போட்டிருக்காங்க. கட்டாயம் மேக் சார். பே மணி. பே மணி. டேக் மணி. என்ன பண்ணலாம்? கெட் மணி. டேக் மணி. டெஃபினட்டா மேக் மணி இருக்கு. அப்புறம் சொல்லுங்க. எல்லாத்தையும் பயன்படுத்தணும். Get. Get varadhi. Make online. Have. Two letters. Sorry. Sir, go. Go online. 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 But 80. Get out of business. Get out of business. Tell me. Get out of business. இல்லையே சொல்ல முடியாது. Keep keep keep. Get out of business. இல்ல keep out of business. Keep out of business.
இது எப்படி நம்ம கேட்காம இருந்தோம், எப்படியோ கேட்டிருப்போம், நியூஸ்லயே நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்குமே. கேட்ச் அவுட் அது ஏதோ டூ லெட்டர்ஸ் கோ அவுட் ஆஃப் கோ அவுட் ஆஃப் பிசினஸ் இட்ஸ் கோயிங் அவுட் ஆஃப் பிசினஸ் எத்தனை வாட்டி இத பாருங்க கோ அவுட் ஆஃப் பிசினஸ் கோ அவுட் ஆஃப் பிசினஸ் 81 ஓவர் சி சி ஓவர் சி வராதே. இது ஒண்ணு அடிக்கடி கேக்குறதா, நீங்க எங்கேயோ விட்டுறீங்க. நம்ம அந்த இங்கிலீஷ் ஒரு வார்த்தை வந்தாலே உள்ள பயம் வந்துருதுன்னு நினைக்கிறேன், ஹேண்டில் பண்ண முடியாம அது தைரியமா துணிஞ்சிடறேன். எவ்வளவு இது கரெக்டா சொல்லிருக்கீங்க, இது சொல்லிடலாம். 12 எனக்கு இருக்குது, ஒன்னே ஒண்ணு தரேன். 12 ஒரு ஃபிட் பண்ணி பாருங்க, ஃபிட் பண்ணி பாருங்க, ஒன்னே ஒண்ணு வந்துடும். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், வெளிநாடு வெளிநாடுனாலே என்ன சொல்லுவோம், வெளிநாடு போறது வெளிநாடு போறது வெளிநாடு, அவ்வளவு தானே, அவ்வளவு தானே. நீங்க அவ்வளவு இந்த பர்மிஷன் ஃபிட் பண்ணி பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப நேரம் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம், ஆனா யூஸ் பண்ண தப்பா யூஸ் பண்ண மாட்டோம். கெட் யா ஷி காட் பிரெக்னன்ட் வெரி குட் கெட் ப்ரிபேர்ட் சூப்பர் சூப்பர் 84 நல்லா பாருங்க 84 டைம் எடுத்துங்க எழுதிக்கணும், நீங்க எழுதுற நேரம் வேணும். கெட் ப்ரிபேர் நல்லா யோசிச்சு பாருங்க என்ன வாய்ப்பு உண்டு. மேக் ப்ரிபேர் வராது வராது கெட்டு வராது, நல்லா யோசிச்சு பாருங்க எப்ப எந்த சிச்சுவேஷன்ல இந்த வார்த்தையை அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. கோ ப்ரிபேர் டு டு ப்ரிபேர் சொல்லுவாங்க note பண்ணிக்கலாம், you can do it. Get answer is super easy, super easy. Get sir, get progress. Oh illa get illa get illa 14 பாருங்க, 14 12 12 பாருங்க, வந்துரும் வந்துரும் வந்துரும். தமிழ் பண்ணுங்க, அப்படியே தமிழ் பண்ணினா வராது. நான் சொல்ல வேண்டியது யாரோ ஒருத்தர் சொல்லுவீங்க பாருங்க. பா வராதே உங்களுக்கே தெரியும், படிக்கிறப்பயே நீங்க அத சொல்றப்பே அது வரல அப்படிங்கிறது தெரியுது. ஒண்ணும் இல்ல, இதுக்காக டைம் ரொம்ப இது பண்ண வேண்டாம். டூ லெட்டர்ஸ் நீங்க சொல்லுங்க. கோ குவைட் தான், நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே வராது. கோ குவைட் தான், ஏன்னா கீப் பெஸ்ட் ஆன்சர் வந்துச்சு. கோ குவைட் இவன் குவைட் இவன் குவைட் அப்படின்னா அந்த பாஸ்ட் டென்ஸ் சொல்றப்ப உங்களுக்கு அந்த வார்த்தையை கனெக்ட் பண்ண முடியல. சூப்பரா இருக்காங்க 88. எவ்வளவு மூவிஸ்ல வந்திருக்கும், எவ்வளவு டென்னிஸ் மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் இதுல வந்து அந்த கமெண்டேட்டர் சொல்றப்ப அருமையா சொல்லுவாரு இந்த வார்த்தையை. கம் ரைட் பேக் டாஷ் ரைட் பேக் இன்டு தி மேட்ச் கம் கம் வெரி குட் வெரி குட் கம் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியில பார்த்தாலே எல்லாம் வந்துடும். சூப்பரா இது 89 சூப்பரான வார்த்தை, அப்படியே தமிழ் பண்ணது ஆனா சூப்பரான வார்த்தை. இடத்த கொடுங்க இடத்த விட்டுங்க இடத்த கொடுங்க, இடம் வேணும், ரூம்னா இடம் இந்த இடத்துல. மேக் ரூம் மேக் ரூம் இடத்த உருவாங்க. சூப்பர் மேக் ரூம், மேக் ரூம்னா நவுந்துக்குங்கன்னு, இடம் விடுங்க நான் போகணும். மேக் ரூம் ப்ளீஸ் மேக் ரூம்
இப்ப பாருங்க அருமையான வார்த்தை. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரலும் வெவ்வேறு காரணங்களுக்காக இந்த வார்த்தை யூஸ் கோ 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 செயலிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆரம்பிங்க, ஆரம்பிச்சிடலாமா? அதான் கோ செயலிங். கோ செயலிங் அவ்வளவு ஆரம்பிச்சிடலாம். 92 91 டேக் யுவர் டைம், டேக் யுவர் டைம். 91 செகண்ட் டேக் யுவர் டைம் மேக் பல்லையா இல்லையா? எதுக்கு மேக் செகண்ட் வருது? கெட் கெட் செகண்ட் எப்படி வரும்? அதை விட சூப்பரான வார்த்தை ஒண்ணு இருக்க. கெட் கோ கேன் கோ செகண்ட் எங்கேயோ அடிக்கிறது போட்டிருக்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். ஃபோர் லெட்டர்ஸ் have second இல்லையே. Come second. Wow. Wow. Come second. Superb. 92. Easy, easy. அடிக்கலாம் அடிக்கலாம். Give. இல்ல give side up வராது இல்ல. பாத்துறீங்க. இன்னொரு டேக் மேக் எல்லாம் வராது. இது பர்டிகுலர் இதெல்லாம் திருப்பி அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் கமிட்டில படிச்சுன்னு வரும். சார் கெட் கெட் சைட் ஆஃப் வராதே. கோ சைட் ஆஃப் ஆஸ் நோ. அந்த சைட் இருக்கு இல்லையா, அந்த பார்வ குயிக்கா பாக்குறது தான் அது. யூ கேன் டு இட். இந்த பண்ணடி ஒரு வாட்டி மைண்ட்ல ரிஹர்ஸ் பண்ணுங்களே. சன் சைட் இல்ல சைலட்டஸ் இல்ல நீங்க சொல்லுங்க. மேக் சம்மன்ஸ் அட்டென்ஷன். இல்ல 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 இன்னொருத்தவங்களோட அட்டென்ஷனை நீங்க புடிக்கணும். நீங்க புடிக்கணும். கெட் டு சார். நான் தமிழ்லயே சொல்லிட்டேன், அழகா தமிழ்லயே சார். டேக் சம்மன்ஸ் அட்டென்ஷன். டேக் இல்ல, நீங்க புடிக்கணும். டேக் கேட்ச் சம்மன்ஸ் அட்டென்ஷன். சம்மன்ஸ் அட்டென்ஷன். கேட்ச் இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க கண்ணுல பட்டுடாத. டோன்ட் கேட்ச் சம்வன்ஸ் ஐஸ். கேட்ச் சம்வன்ஸ் ஐஸ்னா இன்னொருத்தவங்க கண்ணுல நம்ப பட்டுறது. இப்ப பாருங்க 96 ஈஸி. கேட்ச் தான் சொல்றோம். இல்ல 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 எப்படி ஹார்ட் எப்படி கேட்ச் பண்றது? பண்ண முடியல. டேக் சம்வன்ஸ் ஹார்ட். இன்னோ இல்ல தெளிவா எனக்கு கேட்க மாட்டேங்குது. கீப் அ சார். கீப் சம்வன் ஹார்ட். இல்ல கீப் வராது இல்ல சார். டேக் டேக் வராது இல்ல. என்ன சொல்றப்ப சொல்ல? சேவ் சேவ் சம்வன் ஹார்ட். இதயமே உடைஞ்சு போயிடுற மாதிரி இருக்குன்னாரு சூர்யா. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வயநாடு இன்சிடென்ட்.
break someone's heart. Break someone's heart. Break someone's heart. The heart in varappa make ana varadu. Break the state of breaking point. 97, interesting word. Good word. Save someone's life. No, right. Save someone's life. Superb. Superb. That's an excellent word. Take us, sir. Take someone take place. Take Matudana. Get someone place. Get to work, sir. Get. Get to where the only take something, get to where the. Okay, sir. அருமையா திங்க் பண்றாரு யாரு ஐயப்பராஜ் சார் அதே சார் சூப்பரா கலக்கிறாரு செம்ம கலக்கல் வெரி குட் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதை நீங்க டச் வச்சுட்டே இருந்தா போதும் அடுத்தது ரொம்ப ஈஸி கெட் ஸ்டார்டட் பியூட்டி வெரி நைஸ் ஸ்லோ பண்ணிட்டு ஃபுல்லா படிச்சிருங்க பன்னெண்டையும் படிச்சிருங்க அடுத்தது அடிச்சிடலாம் நீங்க ஃபுல்லா படிச்சு அடிச்சிடலாம் இறக்கம் காட்டுங்க இறக்கம் காட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க அந்த கோச் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு அந்த ட்ரெயின ஓட விடணும் இறக்கம் காட்டுங்க ஃபோர் லெட்டர்ஸ் டூஸ் ஃபோர் கீப் அஸ் கீப் சிம்பதி மேக் சென் மேக் கீப் அது நம்ம உருவாக்க முடியாது காட்டுங்கன்னு சொல்றாங்க கீப் அஸ் சார் இல்ல ஹேவ் சிம்பதி கொஞ்சநாது இறக்கம் காட்டுங்க கொஞ்ச நாள் இறக்கம் வச்சிருங்க வெரி குட் வெரி குட் சூப்பர் அடுத்தது ரொம்ப ஈஸி அடிக்கடி வரும் தாராள குணத்தை காட்டுறதுக்கு அழகா சொல்லுவாங்களே அதெல்லாம் சொல்லிடலாம் சொல்ல முடியாமல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேக் ஏ சேஞ்ச் வராது அது மேக் ஏ டிஃபரன்ஸ் இல்ல தே சேஞ்ச் இல்ல வர ஹேவ் தி சேஞ்ச் இல்ல அந்த சேஞ்ச்ங்கிறது இங்க சில்லற மாற்றம் இல்ல இங்க சில்லற மாற்றம் கிடையாது கீப் தி சேஞ்ச் சார் கீப் தி சேஞ்ச் பியூட்டிஃபுல் பாத்தீங்களா அது உடனே லேட்டரலா திங்க் பண்ணு வேற என்ன இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அழகா வந்து பாருங்க கீப் தி சேஞ்ச் சேஞ்ச வெச்சுங்க சேஞ்ச் எனக்கு வேண்டியல நீங்க வெச்சுங்க இந்த 12 தான் நம்ம சுத்தி விட போகுது ஈஸி இந்த லேடிஸ் இருக்கீங்க படார்னு அடிச்சிடணும் எல்லாரும் சார் 2 டு தி குக்கிங் சூப்பர் எழுதிட்டு வாங்க அழகா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆள் தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அவங்க யூஸ் பண்றதுனாலதான் நமக்கு கஷ்டமா இருக்கு முதல் பேச்சு முன்னே இருக்காரு பேசவே மாட்டேங்கிறாரு ஃபர்ஸ்ட் பேச்சுக்கு வந்து இதை சொல்லுவாங்க கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இதுலயோ கன்னி பேச்சு அவ்வளவுதான் பிரேக் தி ஐஸ்னா எப்படியாவது பேச ஆரம்பிக்கணும் ஏதோ ஒண்ணு சொல்லி பேச ஆரம்பிக்கணும்
ஸோ கன்னி பேச்சுன்னு தமிழில் சொல்லுவாங்க, அருமையான வார்த்தை பிரேக் தைஸ். இப்போ நிறைய பேருக்கு இந்த குரூப்பில் பிரேக் தைஸ் பண்ணி அவங்க எல்லாம் பேசவே மாட்டாங்க, முகத்தை காட்ட மாட்டாங்க, கேள்வி பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாருமே தே ஹவ் டு பிரேக் தைஸ். எஸ், சூப்பரான வார்த்தை, 180 பியூட்டிஃபுல். இது இதெல்லாம் விட்டுறக்கூடாது, சனி ஞாயிறு விடாம பிடிக்கணும். இந்த 130 பரட்டி பரட்டி நீங்க பாக்கணும் என்ன சொல்ல. தனியா எழுதி வச்சுட்டு இந்த 12 இல்லாம நீங்க சொல்லி சொல்லி பாக்கணும். மேக் டைம் இல்ல, மேக் வந்து செகண்ட் பெஸ்ட் ஆன்சர். அதோட சூப்பரான ஒரு ஆன்சர் இருக்கு. கீப் தி எக்ஸ்பிரஷன். இல்ல, 3 லெட்டர் வேர்ட் தான், நான் ப்ளூவே சொல்லிட்டேன். கெட் தி இம்ப்ரஷன். கொஞ்ச பேர் தான் ஆனா இது ரொம்ப பேர் பண்ணுவாங்க, அதனால இது பாப்புலர். இல்லையே, மேக்தலா விட பாப்புலர் ஒண்ணு இருக்கு, நிறைய பேர் டெய்லி பண்ணிட்டு இருக்கிறது. இல்ல, நிறைய பேர் டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க. கவிதா மேமுக்கே நம்ம சொல்ல லாஸ் வந்துருக்க அப்புறம்தான் கொஞ்சம் பேர் தான் பண்ணுவாங்க. பிரேக் தலா எல்லாருமே பண்றோம், ஏதோ ஒரு வகையில டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கும். சூப்பரான வார்த்தை, சூப்பரான வார்த்தை. சார், ஜாஸ்தி மெசேஜ் இன்னொரு சொல்லுங்க. டேக் தி மெசேஜ். இல்ல, டேக் தி மெசேஜ் வேற. Can I take the message? அதுல ஒரு இருக்கு. Get the message. Get the message. Super. Super. நான் அந்த லெவல்ல பார்த்து பார்த்து சொல்லணும், தப்பு பண்ண கூடாது. சரி, வாய்ஸ் கிளியரா இல்ல. யாரோ ஒருத்தங்க நான் பாக்குறேன், நான் இது பண்றேன். சொல்லுங்க. இல்லையே, அதோட முக்கியமா ஒரு வார்த்தை இருக்கு, அது பட்டி பார்த்தா படிச்சுன்னு வந்துருமே. இல்லையே, பார்த்தா தெரியுதே, பார்த்தா தெரியுதே, அது பார்த்தாலே தெரிஞ்சிருமே. மேக் தி பிரைஸ். இல்லையே, அதை விட கவிதையா ஒரு வார்த்தை இருக்கு. பிரைஸ். அதை விட கவிதையா ஒரு வார்த்தை இங்க இருக்க உட்கார்ந்து இருக்க. லெஸ் தி பிரைஸ். இல்ல, வாழ்க்கையில எல்லாரும் கொடுத்துதான் ஆகணும். எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. இதுக்கு ஒரு வேலை பே தி பிரைஸ். பே தி பிரைஸ் கவிதா மேம் சொன்னது யாரு? யா, தி ரூல். மேக் தி ரூல் சொல்ல வேணாம், கொஞ்சம் பேர் பிரேக் தி ரூல் தான் எல்லாரும் பண்றோம், எல்லா செகண்டும் பண்றது தான். அது நோட் பண்ணிக்கோங்க. 114 வந்து முக்கியமானது. இது வந்து இடியப்பு. கெட் தி ஷாக் என்ன அர்த்தம்ங்க? என்னங்க அர்த்தம்? ஷாக். கெட் தி ஷாக்னா உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடலாம், சஸ்பெண்ட் பண்ணிடலாம். கெட் தி ஷாக்னா வேலை போயிடுதுன்னு அர்த்தம். ஐ காட் தி ஷாக் எழுதிக்கிங்க. ஐ காட் தி ஷாக்னா ஐ லாஸ்ட் தி ஜாப் எழுதிக்கிங்க. ஐ கெட் தி ஷாக்னா ஐ லூஸ் தி ஜாப். வேலை போயிடுச்சு, வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலாம். எனஃப் டைம், டோன்ட் வரி. சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? குயிக்கா
Yes, washing up, Subhadi man. Make the washing up, sir. இல்லை இல்லை, இந்த மாதிரி வார்த்தை தான் நாளைக்கு இங்கிலீஷ் படம் பாக்குறப்பயோ ஒரு கமெண்ட்ரி கேக்குறப்பயோ. வாஷிங் அப்போட மீனிங் சொல்லுங்க சார் கொஞ்சம். வாஷிங் அப்னா கழுவுறது, சாமான் கழுவுறது. டேக் தி வாஷிங், டேக். இல்ல இது பாத்திரம் கழுவுறதா கூட இருக்கலாம், இல்ல துணி துவைக்கிறதா கூட இருக்கலாம். டூ தி வாஷிங் அப், டூ தி வாஷிங் அப். சூப்பர் சூப்பர். நீங்க அதனாலதான் நீங்க டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா உள்வாங்கிட்டீங்கன்னா போதும். அந்த டொல்லையும் ஒவ்வொரு வாட்டியும் படிக்கணும், ஏன்னா இங்கிலீஷ் அப்படி ஒரு நேரடியான மொழியே கிடையாது. முக்கியமா இருக்க சேவ் டைம், சேவ் டைம். ஐ லைக் இட். வேற எதுவும் வராது. சேவ் ஃபர்ஸ்ட், அப்புறம் டேக் நம்பர் டூ. இது ரொம்ப ஈஸி. இந்த 12 படிக்கிறப்பே வந்துடணும், 12 படிக்கிறப்பே வந்துடணும். Come to the compromise, sir. Sir, make to a compromise. இப்ப நீங்க வேற எந்த வார்த்தையும் பாப்புலர் கிடையாது. நீங்க இந்த 12ல பெஸ்ட் ஆன்சர் பாக்குறப்ப அது ஒண்ணுதான் வர முடியும். இதுக்கு மேக் டூ வருமா சார்? மேக் அப்புறம் டூ வராது. Make a decision வரும். Make a decision வரும். Make two year decision இருந்தா அருமையா நீங்க சொல்லுங்க பாப்போம். Get. நீங்க நல்லா 12 ஃபிட் பண்ணி பாருங்க, படார்னு ஒண்ணு வந்துரும். அது மட்டும் அவ்வளவு ஒண்ணு கஷ்டமா இல்லையே, அவ்வளவு ஒண்ணு கஷ்டம் கிடையாது. இல்ல இல்ல இன்சூரன்ஸ் சார், ஹேவ் வராது. டேக் சார், டேக் டு யுவர் டிசிஷன். அப்புறம் 2 வராது. டேக் அப்புறம் 2 வராது. ஓ ஓகே, டு யுவர் டிசிஷன் சார். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். அது நீங்க எடுத்து கொண்டு வரணும். முதல்ல ஆன்சர் வந்தா அடுத்ததும் அது வரக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லை. இது எல்லா வகையிலும் டெஸ்ட் பண்றது என்னன்னா, நீங்க உண்மையிலே அந்த ப்ராசஸ் மென்டலா கோ த்ரூ பண்றீங்களா? ஸ்டாண்ட் ஸ்டில். மேக் ட்ரபுளா சார்? வாவ் வாவ், சம கலக்கல போதே. அது இவ்வளவு ஈஸியா வந்துச்சாது. மேக் ட்ரபுள் பாத்தீங்களா, இந்த பிராக்டிஸ் என்ன பண்ணுது பாத்தீங்களா? ஈஸியா அந்த மைண்ட் வந்து நம்மள கொண்டு போயிடுங்க. நம்ம மைண்டுக்குள்ள பவர் நமக்கே தெரியாம இருக்கும். ஐ கெட் அப்செட், கெட் அப்செட். சமையா பண்ணாங்க பாருங்க. எதுவுமே வர முடியாது. எவ்வளவு அருமை பாருங்க, ரெண்டு வார்த்தை எப்படி நீங்க இன்னைக்கு தெரிஞ்சிருக்கீங்க பாருங்க. சவுண்ட் வருது, சவுண்ட் வருது. முடிய போது இன்னொரு என்ன, ஹார்ட்லி 10 மினிட்ஸ் தான். கீப் யுவர் ஹேர். இல்ல
இதுதான் அமெரிக்கனைஸ்ட். இந்த இடத்துல தான் இல்ல, நான் ட்ரை பண்ணி மேக் மேக் யுவர் ஹேர் மேக் யுவர் ஹேர் சொல்ல மாட்டாங்க. யூபிஐ இந்த வார்த்தை தான் இப்ப இங்க வந்து ஹேவ் ஒரு மந்த் இங்க போய் இப்ப 100 ரூபாய்க்கு முடி வெட்டுறது நார்மலா கட்டி ஒரு 1000 ரூபாய்க்கு போய் முடி வெட்டுறது பணம் அதிகமா இருக்குன்னா இதெல்லாம் போலாம். இன்னொரு வாட்டி சேவ் சேவ் யுவர் இல்ல சேவ் யுவர் ஹேர் இல்ல முடி வெட்டதான் போறாங்க முடி வெட்டதான் போறாங்க இல்ல நீங்க தேவியவர்களா கிடையாது யாருக்கு தனி இல்ல வராதுங்களா சார் நீங்க நினைச்சா பார்க்க முடியாத ஒரு வார்த்தை தான் வரப்போகுது. கீப்பா சார் கீப் யுவர் ஹேர் இல்ல 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 நம்ம நினைச்சாலும் உடனே பண்ணி இது பண்ணுங்க அந்த க்ளூ அவ்வளவு சார் பெரிய க்ளூ நான் ஒரு க்ளூ சொன்னேன்னா சொல்லிடுவீங்க எனக்கு தெரியல எனக்கு சரியா காதுதான் இதுதான் அஞ்சலி செலுத்துறது அஞ்சலி செலுத்துறது ஒரு மாசம் நியூஸ் பேப்பர் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் படிச்சாலே போதும் எல்லாம் வந்துடும் அப்படியே வந்துடும் அந்த ஒரு ஒரு சர்க்கிள் உங்களுக்கு ஏன்பா தொந்தரவு அப்படிங்கிறது அது உங்களுக்கு ஏன்பா தொந்தரவு நீ வர வேண்டாம் அங்கேயே இரு நான் வந்து கொடுக்குறேன் டேக்கா சார் டேக் யுவர் செல்ஃப் ட்ரபிள் நீ எதுக்கு அவ்வளவு தூரம் வர்றா நீ அங்கேயே நான் வர்றேன் நீ எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு வர சேவா சார் சேவ் யுவர் செல்ஃப் அவ்வளவுதான் நோட் பண்ணிக்கிங்க நோட் பண்ணிக்கிங்க ஒரே ஒரு எக்ஸசைஸ் இப்ப கொடுக்க போறேன் ஒரு 10 மினிட்ஸ் சாலிடா இருக்குது நான் ஒண்ணு பண்ண போறேன் ஐ அம் கோயிங் டு பிக் அ பர்சன் ஃபர்ஸ்ட் 10 வந்து புவனேஸ்வரி படிக்கணும் அப்படியே நான் அப்படியே சொல்ல சொல்ல படிக்கணும் நீங்க அப்படியே படிச்சிருங்க 1 to 10 புவனேஸ்வரி படிங்க catch a ball have a bath take a break பண்ணனும் வால்யூம் ஸ்லோ பண்ணனும் ஸ்டெடியா பேசணும் வால்யூம் வேணும் catch a ball have a bath take a break catch a ball have a bath இதுதான் நான் உச்சரிப்பை ஃபாலோ பண்ணனும் go for it catch a ball have a bath take a break catch a bus get a chance catch a chill catch a cold pay a compliment keep a diary make a difference beautiful that's enough super எனக்கு என்ன அந்த இது வேணும் ஆடியோ டெய்லி கட் பண்ற ஒரு ஆள் ஒரு கை லெட்டர் கொடுத்துருங்க புவனேஸ்வரிக்கு super இப்ப ஐயப்ராஜ் சார் 11 ல இருந்து 20 வரையிலும் have a drink pay a fine have a good time break a habit have a haircut have a holiday get a job break a leg take a look make a miss make a super அற்புதம் அருமை 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 you come a long way I'm so happy for you அப்படி பெலிஜரண்டா முடிஞ்சதும் உங்களுக்கு அனுப்பி சூப்பரா பண்றாரு ஐயப்பராஜ் சார் அவருக்கு ஒரு கைதட்டல் வெரி நைஸ் சூப்பர் ஒரு 10 கோடி 15 கோடி இதை படிச்சதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா யாராவது பேசுறப்ப அழகா கனெக்ட் பண்றீங்க ஏன்னா நீங்க அடி மனசுக்குள்ள இறக்கணும் அது காலையில எழுந்திரிச்சு ஒரு பார்வை பார்த்துக்கணும் அப்படியே நீங்க பேசி பார்க்கணும் பேசினதை அப்படியே ரெக்கார்டு நம்ம போட்டு கேட்கணும் நம்ம தான் பேசுறமான் இருக்கும் யாராவது பேசுறாங்க டிவியில வருது ஸ்போர்ட்ஸ்ல வருது பாலிடிக்ஸ்ல வருது நியூஸ்ல வருது சினிமால வருதுன்னா ஈஸியா புடிச்சிடலாம் 21 to 30 சுமதி மேம் மேக் ஏ மிஸ்டேக் மேக் ஏ நாய்ஸ் ஹேவ் ஏ ப்ராப்ளம் கீப் ஏ ப்ராமிஸ் பிரேக் ஏ ப்ராமிஸ் பிரேக் ஏ ரெக்கார்ட் ஹேவ் ஏ ரிலேஷன்ஷிப் டேக் ஏ ரெஸ்ட் ஹேவ் ஏ ரெஸ்ட் டேக் ஏ சீட் போதும் 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 மேம் வெரி குட் வெரி குட் வெரி குட்
சூப்பர் சூப்பர், நிறைய பேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணாம கண்டினியூஸா வந்துட்டு இருக்காப்ல. வெரி வெரி நைஸ், சூப்பர். இது வந்தாலே போதும், இந்த கலகேஷன்ஸ் பண்ணாலே போதும். ஒரு நாலஞ்சு நாள் வெவ்வேறு லெவல்ல கலகேஷன் எடுத்துட்டாலே போதும். நீங்க எல்லாமே ஏதோ ஒரு சமயத்துல நீங்க கேட்டது பேசினதுதான், நீங்க பேச போறதா தான் இது இருக்க போது. வெரி குட், டேக் ஏ சீட், வரலாம். அழகா பண்ணிட்டாங்க. 31 to 40 கவிதா மேம், 31 to 40. Have a seat, keep a secret, get a shock, take a taxi, catch a thief, pay a visit, break a window, keep an appointment, make an offer, take an exam. போதும், அது போதும். கவிதா மேம் வந்து உங்களோட பிரசன்ஸ் எப்பயுமே ரொம்ப இதா இருக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம், ஏதோ ஒரு காரணத்தினால ஹோம்ஒர்க்கே உங்களால பண்ண முடியல, என்னன்னு தெரியல. நான் அதனாலதான் ஒரு நாள் டைம் கொடுத்து கூட பாக்குறேன். ஒரு நாள் கேப் போட்டு கூட நீங்க அந்த அந்த ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அந்த 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு ஹாஃப் அன் அவர், ஒரு ஹாஃப் அன் அவர் ஒர்க் பண்ணுங்க. சாரி சார், இன்னைக்கு எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்ப முடியல. 2 days என் பொண்ணுக்கு எனக்கு ஃபீவர் இருந்ததுனால பண்ண முடியல சார். காரணம் சொல்லவே இருக்க கூடாது. சாட்டர்டே சார், இன்னைக்கு அனுப்புறேன் சார். வெரி குட். என்ன, நீங்களே 6 மாசம் கழிச்சு நீங்க பார்த்த ரெக்கார்டிங்கே நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் இருக்கும். நம்ம தான் இது பண்ண முடியும், ஏன்னா அவ்வளவு கவர் பண்ணிருப்பீங்க. எந்த புக் எடுத்து பார்த்தாலும் நீங்க கனெக்ட் பண்ண முடியும். நீங்க அந்த ஹோம்ஒர்க் பண்ணாதான், கிளாஸ் வந்து ஒரு கைடன்ஸ் தான். ஒரு 20% கோர் கொடுக்குது, 80% நீங்க பில்ட் பண்றதுல தான் இருக்குது. எஸ் மாரீஸ்வரன், நீங்க அப்படியே அப்படியே படிச்சிருங்க. 31ல இருந்து ஐ மீன் சாரி 41ல இருந்து 50 வரையிலும் ஓகே சார். நீங்க அப்படியே இதுல இருந்து படிக்கலாம். அப்படியே 41ல இருந்து 50 வரும். கெட் ஆங்கிரி, கோ அஸ்ட்ரல், பே அட்டென்ஷன், கோ பேட், கோ பெய்ட், பால் கோ பால் ட்ரப், கோ பிளைண்ட், do this bankrupt, bankrupt. Pay by credit card. Sir, go bankrupt lende thirupi go bankrupt, go bankrupt, go blind, do business, pay by credit card, keep calm. ye ore nimsha thirupi 41 lende 50 varai innoru vaati padichirunga. Sattam potu nalla sattama padikkanum. Get angry, go astray, pay attention, go bad, go paid, go bankrupt, go blind, do business, pay by credit card, keep a calm. Keep calm, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, முதல் வாட்டி இங்க படிச்சதுக்கு ரெண்டாவது வாட்டி படிக்கிறது எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பாத்தீங்களா? ஒரு வாட்டி வாய் ஊத்தி படிக்கிறப்ப அவ்வளவு உண்மை. அதான் நிஜம், அதான் நிஜம். நீங்க ஒரு வாட்டி இதே 10 வாட்டி படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே இருக்கும், அப்படியே ரிலீவ் ஆயிடும். அந்த ஃப்ரீடம் கிடைக்கும் பாருங்க, அப்பாடான லிபரேஷன், அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம். அவ்வளவுதான், முடிச்சிச்சு. Get angry, okay. Go astray, pay attention, go bad, go bald, go bankrupt, go blind, do business, pay by credit card, keep calm. Super, super. 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 Okay. நம்ம ஈஸ்வரன் சார் படிக்க முடியுமா? நீங்க 51ல இருந்து 60 வரணும், படிக்க முடியும்னு சொல்லுங்க. இல்லைன்னா அடுத்த ரோடி எல்லாருமே படிக்க முடியுமா? சொல்றேன் சார். சரி, நெக்ஸ்ட் வாட்டி பாருங்க. ஐயப்ராஜ் சார், 51ல இருந்து 60. ஓகே சார். பே கேஷ், கம் க்ளோஸ், கம் கம்ப்ளைன்ட் வித், கீப் கண்ட்ரோல், கோ கிரேஸ், கோ டார்க், கோ டீப், கெட் ட்ரங்க், சேவ் எலக்ட்ரிசிட்டி, சேவ் எனர்ஜி, கேட்ச் ஃபயர். கம் கம்ப்ளீட் வித், கீப் கண்ட்ரோல், கோ கிரேசி, கிரேசின்றாரு. ஓகே. கிரேசி, கிரேசின்றாரு. கிரேசினா அழகு, கிரேசினா அழகு, கிரேசினா பைத்தியம். கோ டார்க், டெஃப்னு படிக்கணும், டீஃப்னு படிச்சிட கூடாது. கோ டெஃப், காது கேட்காம இருக்குது. கோ டெஃப், கோ டெஃப். கெட் ட்ரங்க், சேவ் எலக்ட்ரிசிட்டி, சேவ் எனர்ஜி. அவ்வளவுதான், ஒரு வாட்டி படிச்சோம்னா சூப்பரா இருக்கும். நீங்க ஆடியோ கட் பண்றப்பையும் அந்த சேஞ்ச கொண்டு வந்துருங்க. சூப்பர். போடேஸ்வரி, 61 to 70 குயிக்கப் சொல்லுங்க, முடிச்சிடலாம். கேட்ச் ஃபயர், கம் ஃபர்ஸ்ட், கெட் ஃபிரைட், ஃபைட் Get frightened, make furniture, keep in touch, pay interest, come into view, come last, get lost. Have lunch, have lunch. 71 to 80 கவிதா மேம் குயிக்கா. Go mad, get married, go missing, make money, save money, take notes, do nothing, save one's strength. Go online, go out of business. Beautiful. இது போதும் மேம், இது போதும். சூப்பர். அந்த டிக்ஷன் தான் ரொம்ப பிடிச்சது உங்கள்கிட்ட.
எவ்வளவு க்ளீனா பேசுறாங்க, சூப்பர். 81 to 90 சுமதி மேம். Go overseas, get permission, get pregnant, come prepared, make progress, keep quiet, go quiet, come right back, make room, go sailing. Super. அவ்வளவுதான், கொஞ்சம் தான், இன்னும் இன்னும் ரெண்டு மூணு பேர் தான். ஈஸி ஈஸி பண்ணலாம். மாரீஸ்வரர், 91 to 100 அப்படியே குயிக்கா சொல்லிடுங்க. Sir, come second, catch sight of, do someone favor, catch. ஆடி 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 ஆடியோ மியூட் ஆயிடுச்சு, திடீர்னு மியூட் ஆயிடுச்சியான்னு தெரியல. மாரீஸ்வரன் நீங்க பேசுறதே கேட்கல, மியூட் ஆயிடுச்சு. அது மியூட் ஆயிடுச்சு, ஆனா அழகா பேசுனாரு, மியூட் ஆயிடுச்சு. மாரீஸ்வரன் நீங்க பேசுறது கேட்கல, ஒரு நாள் தான் கேட்டது. அப்படிங்களா சார்? சார் திரும்பி சொல்லுங்க சார். 94 கேட்ச் சம்மோன் அட்டென்ஷன், கேட்ச் சம்மோன் ஐ, பிரேக் சம்மோன் ஹார்ட், சேவ் சம்மோன் லைஃப், டேக் சம்மோன் பிளேஸ், கீப் சம்மோன் பிளேஸ், சேவ் ஸ்ட்ரேஸ். அவ்வளவுதான், சம்மோன்ஸ் சம்மோன்ஸ் சொல்லுவோம், அவ்வளவுதான். நல்லா அருமை பாருங்க, அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் நீங்க பேசுறப்பே அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட், நம்ம பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். புவனேஸ்வரி, 101 to 110. Get started, have sympathy, pay the bill, keep the change, do the cooking, catch the flu, break the ice, get the impression, break the law, get the message. Super! Kavitha ma'am, 111 to 120. Get the message, break the news, pay the price, break the rule, get the shock, do the... Sack. Get the sack! Get the sack! Get the shock. Sack! Sack! Get the sack! Get the shock! Get the sock. Sack. 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 Get the sock. Do the washing up. Save time. Come to compromise. Come to decision. Come to on standstill. Come to on agreement. And come to a compromise. Come to a decision. Come to a standstill. Come to an agreement. Come to an agreement. Super, super. Last set, Sumali ma'am, 121 to 131. Come to an end. Go to war. Make trouble. Get upset, get wet, get worried, do your best, do your hair, do your homework, pay your respect, save yourself the trouble. Superb! எனக்கு அந்த 129 தான் ரொம்ப பிடிச்ச விஷயம். Do your homework. ஒண்ணு இல்ல, அழகா ஹோம்ஒர்க் பண்ணுங்க. என்னன்னா, நீங்க இது மாதிரி தைரியமா படிச்சுங்க. ஒவ்வொரு வாட்டி படிக்கிறப்பையும் கான்சியஸா படிக்கணும். கான்சா, அந்த விழிப்புணர்வோட, அந்த இதோட படிக்கணும். நம்ம படிக்கிறோம், இது கரெக்டான உச்சரிப்பு, இதை நம்ம ஃபியூச்சர்ல பயன்படுத்த போறோம். இது சும்மா ஹோம்ஒர்க்குக்காக பண்றது இல்ல, நம்ம அப்படியே உள்ள போய் இறங்கி பண்ணணும். உங்களால பண்ண முடியும். எனக்கு இந்த 131 அழகா ஆடியோ கட் பண்ணுங்க. அதே மாதிரி எழுதிட்டு நீங்க ஆடியோ கட் பண்ணணும். ஸ்கிரிப்டையும் எனக்கு அனுப்புங்க, ஆடியோவும் எனக்கு வழக்கம் போல அனுப்புங்க. நல்லா உணர்ந்து அப்படியே ரசிச்சு பண்ணணும். மீன் மீன் குழம்பு, இப்ப நிறைய பேர் மீன் சாப்பிடுவாங்க, எவ்வளவு ரசிச்சு சாப்பிடுவாங்க பாத்திருக்கீங்களா? சில பேர் சாதாரண முருங்கைக்காய் எப்படி சாப்பிடுவாங்க, எவ்வளவு ரசிச்சு அழகா சக்கை மாதிரி போட்டு எப்படி டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த முருங்கைக்காயோ இந்த மீனோ எது வேணாலும் ஞாபகம் வச்சுங்க. அது மாதிரி அழகா சக்கையாக்கி உள்ள வந்து ஜூஸ் குடிச்சு பண்ற மாதிரி எனக்கு அழகா ஸ்கிரிப்ட் எழுதி பேசி அனுப்பிவிடுங்க. அண்ட் ஐ வில் சி யூ ஆன் மண்டே அட் 8:15 PM. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எஸ், தேங்க்யூ சோ மச்.